வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விடலும் என்னுடைய பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளைய தினம் 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விடலில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, ஸோ உடனுடன் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாளைய தினம் 4 மாவட்டங்களில் தொடர் கனமழை எதிரொலியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும், இன்று 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து சென்னை வானிலை மையம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. காலையிலேயே தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டுள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும். இது 21/10/2023 வாக்கில் மத்திய அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. கீழடுக்கு சுழற்சி, தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடிமுழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதியில் கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில். ஸோ எந்தெந்த மாவட்டம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி 4 மாவட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை வெளியிடுவாங்க. அப்படி லீவு ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் கிடச்சின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பண்ணுறது அப்புறம் ரெண்டு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.